பாஸோட ப்ரோமோக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பயங்கர கலவரத்துக்கு அப்புறமா சாச்சனாவோட பொய்த்தனத்தை சாச்சனாக்கே சுட்டி காட்டுறாரு முத்து. அதாவது நேற்று நைட்டு சாச்சனா இந்த மாதிரி ஆனந்திட்டு ஜாக்குலின் பத்தி இந்த மாதிரி குறை சொல்லியிருப்பாங்க போல. இந்த மாதிரி நான் அன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்ல அழுதுல ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அழுதுகிட்டு இருக்கேன், உடனே ஜாக்குலின் வந்தாங்க, இந்த மாதிரி என்ன வெளியில கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி இந்த கேமரா முன்னாடி என்ன அளவச்சு என்ன கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆனந்தி இந்த ஜாக்குலின் டைப்பை கேட்டிருப்பாங்க. ஜாக்குலின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே போகவே இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போனது தர்ஷிகா, ரெண்டாவது போனது பவி, மூணாவது தான் நான் போனேன். நான் போகவுமே அந்த சாச்சனை வெளியில வந்துட்டாலே வெளியில வந்து அழுதுகிட்டு இருந்தா என்ன இப்படி போய் சொல்லுது அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை முத்துட்டு சொல்லியிருப்பாங்க. முத்து அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சாச்சனை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீ பேசினியமா அப்படின்னு கேட்கும். ஆமா ஆமா சொன்னேன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை யார் வந்தாங்க அப்படின்ட்டு, ஆனா அவங்க தான் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே முத்து சொல்றாங்க, ஏமா நான் சொல்றேன் தப்பா நினைச்சிக்காது, ஆனா நீ இப்ப பண்றது தப்பு தான், அன்னைக்கு வந்துட்டு அவங்க ஒன்னு ஆறுதல் படுத்த தான் வந்திருப்பாங்க, ஆனா அதை வந்துட்டு நீ இப்படி தப்பா புரிஞ்சுட்டு பேசுறதே முதல் ஒரு தப்பு, எல்லாத்தையும் ஆர்வ கோளாறுல தப்பு தப்பா பார்த்துட்டு தப்பு தப்பா பேசாதமா வெளியில இதெல்லாம் தப்பு தப்பா போகும், இதனால உனக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.